ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் லால்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சி பவுல் எடுத்து அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அவுள் எடுத்துருக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு 4 பிரெட் எடுத்து மிக்சி ஜாரில் நம்ம குட்டிக்குட்டியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தண்ணி எது சேர்க்காமல் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி எது சேர்க்க தேவையில்லை, இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போது தண்ணி எது சேர்க்க தேவையில்லைங்க. கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது மாவு பத்துக்கு வந்துடும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதையே பாருங்கள், இந்த மாதிரி மாவு பத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 4 பிரெட் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கு இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாயும் குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலை 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டு இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இப்போது தண்ணி எது சேர்க்காமல் நல்லா ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கை வச்சு கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. மெதுவடையில் எந்த பதத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கையை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து வடை எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தட்டி நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி மற்ற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெரிய பேனாக இருக்கிறதுனால ஒரு 4-5 ஒரே டைமில் உள்ளே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு சைடு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடித்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே பொறிச்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை டக்குனு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா, பார்க்குறக்கு அப்படியே உளுந்து வட மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் லால்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.